பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதிலேயே எனக்கு சந்தோஷம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்நாட்களில் பிரியமானவர்களே, நீங்கள் அதிகமாக தேவனை தேடுகிறீர்கள், பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நமக்கு உணவு, அதுதான் நமக்கு எதிர்காலம், அதுதான் நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை எனக்கு என் உள்ளத்தில் உண்டு. அது என்னென்னா, முன் அறிவிக்கிற ஆவியானவர், முன் அறிவிக்கிறவர். ஒரு காரியம் உங்கள் வீட்டில் நடக்க போதுன்னா உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காக எப்படியாகிலும் முன் அறிவிச்சிருவார், அவரை தேடுகிற பிள்ளைகள் மூலமாக. அப்போ முன் அறிவிக்கிற ஆவியானவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உதாரணமாக அப்போஸ்தலர் 11:28 அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழும்பி உலகமெங்கிலும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியூர் ராயனுடைய நாட்களிலே நடந்தது. அப்போ உலகமெங்கிலும் ஒரு பஞ்சம் வரப்போகிறது அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அறிவித்தார். அவன் சொன்னபடியே அது நடந்தது. அப்போ ஆவியானவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களை முன் அறிவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற காரியங்களை முன் அறிவிக்கிறவர். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எந்த காரியத்தை முன் அறிவிக்கிறாரோ, ஆமேன், கர்த்தர் ஏற்கனவே இதை சொன்னார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு வேணும், வேணும். ஆமேன். ஆண்டவராக இயேசு தன்னை குறித்து என்ன சொன்னார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு முன் அறிவிப்பார். இயேசு சொல்றார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி, வரப்போகிற காரியங்களை குறித்து முன் அறிவிக்கிறவர். ஆமென். அப்போ இந்த நாட்களில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், முன் அறிவிக்கிற ஆவியானவர். நீங்க சொல்லுங்க, முன் அறிவிக்கிறவர். அப்போ ஏதாயில் ஒரு விதத்தில் உங்கள் மனைவிக்கோ, உங்கள் பிள்ளைகள் மூலமாக, உங்கள் மூலமாக, மற்றவங்கள் மூலமாகவோ ஒரு காரியத்தை முன் அறிவிக்கும் போது அதை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையான்றதை முதல்ல பார்த்து ஆவியில் கணித்து சரியாக புரிந்து கொண்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களை எனக்கு முன் அறிவிக்கிறவரப்பா, அதனால் எனக்கு கவலை இல்லை, நான் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஜெப நேரத்துக்காக, இந்த நாளுக்காக, 4 February ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வரும் காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வரும் காரியங்களை குறித்து, வீட்டு காரியம், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியம், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், தொழிலுக்கு அடுத்த காரியம், வியாபாரத்துக்கு அடுத்த காரியம், என்ன காரியமாக இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள் அப்பா. கர்த்தர் சரியான பாதையில் நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஜபத்தை கேட்டு நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னறிவிக்கிற ஆவியானவரே என்று அவரை கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல அவர் உங்களுக்கு முன்னறிவிப்பார். ஆமேன். மற்றும் ஒவ்வொரு நாளும் நான் கேட்பேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. டெய்லி தான் ஷேர் பண்ணுறோமே, இன்றைக்கி அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆமாம், தினந்தோறும் இதை ஒரு ஊழியமாக எடுத்து நீங்கள் செய்து கொண்டு வருகிறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஹிந்தி மொழி பேசுகிற மக்கள் இன்னும் பல ஆயிரங்கள் கேட்கணும், சந்திக்கப்படணும், அவங்களும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்போ நீங்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.